தேசிய அடையாள அட்டைக்கு பதிலாக மற்றொரு சிறப்பான முறை அறிவிப்பு. நீர்மின் உற்பத்தி மேலும் தடைப்படும், மின் சக்தி அமைச்சு வெளியிட்ட தகவல். கடும் நெருக்கடி, இந்தியா சீனாவை தொடர்ந்து மற்றொரு நாட்டிடம் கையேந்தும் இலங்கை. பட்டினி சாவுக்கு அஞ்சி மேலும் 10 பேர் தமிழகத்திற்கு தப்பியோட்டம். நாடு முழுவதிலும் நோய் அறிகுறியற்ற பெரும் எண்ணிக்கையிலான தொற்று உறுதியானவர்கள். சுமார் 1500 அத்தியாவசிய பொருட்கள் கொழும்பில் தேங்கியுள்ளதாக தகவல். கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையில் தோற்றவுள்ள பாடசாலை பரீட்சார்த்திகளுக்கு தேசிய அடையாள அட்டைக்கு பதிலாக அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்குரிய கடிதம் ஒன்று விநியோகிக்கப்படவுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. தேசிய அடையாள அட்டை பயன்படுத்தப்படும் அட்டையை சிக்கனப்படுத்தும் நோக்குடன் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் வியாணி குணத்திலக்கு தெரிவித்துள்ளார். கடவுள் சீட்டு, சாரதி அனுமதி பத்திரம், வங்கி கணக்குகளை ஆரம்பித்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கும் குறித்த கடிதம் செல்லுபடியாகும் என கூறியுள்ளார். இதன்படி அடையாளத்தை உறுதிப்படுத்தும் கடிதம் விநியோகிக்கப்பட்டு 3 மாதங்களின் பின்னர் தேசிய அடையாள அட்டை விநியோகிக்கப்படும் என ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மின்சார சபையின் கீழுள்ள நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் குறைந்துள்ளதால் நீர்மின் உற்பத்தி மேலும் தடைப்படும் என மின்சக்தி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது. தற்போது நிலவும் வறட்சியான காலநிலையினால் நாட்டின் நீர்மின் உற்பத்தி மேலும் தடைப்படும் என மின்சக்தி அமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீர்த்தேக்கங்களில் பேண வேண்டிய குறைந்தபட்ச நீர்மட்டத்தை விடவும் குறைந்த மட்டம் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பால், மா, பருப்பு மற்றும் உணவு இறக்குமதிக்காக ஆஸ்திரேலியாவிடமிருந்து 200 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடனாக கோரியுள்ளது. வர்த்தக அமைச்சர் மதுர குணவர்த்தனவினால் இவ்வாறு ஆஸ்திரேலியாவிடம் கடன் கோரப்பட்டுள்ளது. அதிபலி நாட்டில் கடும் டாலர் நெருக்கடியினால் அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட பொருட்களின் விலைகள் சடுதியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஏற்கனவே இந்தியா மற்றும் சீனாவிடமிருந்து இலங்கை கடன் கோரியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையிலிருந்து தமிழகத்திற்கு அகதிகளாக மேலும் 10 பேர் வந்துள்ளதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன. நேற்று முன்தினம் புறப்பட்டு 6 பேர் நேற்று காலையும் நேற்று பகல் 2 படகுகளில் புறப்பட்டு மேலும் 10 பேரை ஏற்றிச் சென்ற இலங்கை படகுகள் தனிஸ்கோடியில் படகுண்ணும் கரை சேர்ந்ததாக கூறப்படுகின்றது. காலையில் சென்றவர்கள் ராமேஸ்வரம் அரிச்சல் முனையில் உள்ள 4வது திடலில் தரையிறங்கியுள்ளனர். இலங்கையில் நிலவும் பொருளாதார நெருக்கடிக்கு ஈடுகொடுக்க முடியாமல் இவ்வாறு அவர்கள் நாட்டை விட்டு தப்பிச் செல்வதாக கூறப்படுகின்றது. நாடு முழுவதிலும் நோய் அறிகுறியற்ற பெரும் எண்ணிக்கையிலான தொற்று உறுதியானவர்கள் உள்ளனர் என சுகாதார சேவைகள் பிரதிபலிப்பாளர் நாயகம் டாக்டர் ஹேமந்தகிர தெரிவித்துள்ளார். நாளாந்தம் தொற்று உறுதியாளர் எண்ணிக்கை குறைந்த எண்ணிக்கையில் பதிவான போதிலும் நோய் அறிகுறியற்ற பெரும் எண்ணிக்கையிலான தொற்று உறுதியானவர்கள் நாடு முழுவதிலும் உள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தெற்கு ஊடகம் ஒன்றுக்கு அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் அனைவரும் சுகாதார பழக்க விளக்கங்களை பின்பற்ற வேண்டியது அவசியமானது என அவர் குறிப்பிட்டுள்ளார். COVID-19 மரணங்களின் எண்ணிக்கை குறைவாக பதிவாகின்றது எனவும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களே அதிகளவில் உயிரிழப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புத்தாண்டு காலத்தில் அனைவரும் சுகாதார பழக்க விளக்கங்களை பின்பற்ற வேண்டியது மிகவும் அவசியம் என அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சுமார் 1500 அத்தியாவசிய பொருட்கொள்கள் கொழும்பு துறைமுகத்தில் சிக்கியுள்ளதாக அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்திய கடன் திட்டத்தின் கீழ் கொள்கலன்களை விரைவில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியாளர் சங்கத்தின் பேச்சாளரான நிகழ் சினவிரத்னா தெரிவித்துள்ளார். இதற்கு நிதியமைச்சும் வர்த்தக அமைச்சும் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களில் கோதுமை மா, சீனி மற்றும் அரிசி என்பன கையிருப்பில் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தேசிய அடையாள அட்டைக்கு பதிலாக மற்றொரு சிறப்பான முறை அறிவிப்பு. நீர்மின் உற்பத்தி மேலும் தடைப்படும், மின் சக்தி அமைச்சு வெளியிட்ட தகவல். கடும் நெருக்கடி, இந்தியா சீனாவை தொடர்ந்து மற்றொரு நாட்டிடம் கையேந்தும் இலங்கை. பட்டினி சாவுக்கு அஞ்சி மேலும் 10 பேர் தமிழகத்திற்கு தப்பியோட்டம். நாடு முழுவதிலும் நோய் அறிகுறியற்ற பெரும் எண்ணிக்கையிலான தொற்று உறுதியானவர்கள் சுமார் 1500 அத்தியாவசிய பொருட்கள் கொழும்பில் தேங்கியுள்ளதாக தகவல்.